மற்றும் இலங்கையை ஒட்டி நிலவும் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுவடையும் எனவும் அடுத்த 24 மணி நேரத்திற்கு கன்னியாகுமரி திருநெல்வேலி தூத்துக்குடி மாவட்டங்களில் மிக கனமழை பெய்யக்கூடும் எனவும் சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஹலோ டியர் ஸ்டூடெண்ட்ஸ், ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம். தமிழகத்தில் கடந்த சில நாட்களாக தொடர்ச்சியாக மழை பெய்து கொண்டே வருது. பல மாவட்டங்களில் சனிக்கிழமை விடுமுறை கொடுக்கப்பட்டது. திங்கக்கிழமை இன்னைக்கும் ஒரு 6 மாவட்டங்களில் வந்து பள்ளி கல்லூரிகளுக்கு வந்து விடுமுறை அளிக்கப்பட்டிருக்கு. நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா டெல்டா மாவட்டங்கள் உட்பட 9 மாவட்டங்களில் மிக கனமழை பெய்யும் அப்படின்ற எச்சரிக்கையும் கொடுக்கப்பட்டிருக்கு. குறிப்பாக நெல்லை, தூத்துக்குடி, கன்னியாகுமரி மாவட்டங்களுக்கு ஆரஞ்சு அலர்ட் கொடுக்கப்பட்டிருக்கு. ஓகேங்களா? அதனால் நாளைக்கு ஸ்கூல் காலேஜஸ் வந்து இந்த மிக கனமழை பெய்யக்கூடிய மாவட்டங்களுக்கு உறுதியாக விடுமுறை இருப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குது. ஓகேங்களா? இப்போ இந்த வீடியோவை பார்க்கும்போது உங்கள் டிஸ்ட்ரிக்டில் மழை எந்த அளவு பாதிப்பு ஏற்படுத்திருக்கு, இல்லை மழை விட்டு விட்டு பெய்யுது, இல்லை மழை சாரலில் தான் பெய்யுது, அந்த மாதிரி இருக்கக்கூடிய பட்சத்தில் வந்து விடுமுறை விட மாட்டாங்க. தொடர்ச்சியாக கனமழை பெய்யக்கூடிய பட்சத்தில் அதீத பாதிப்புகளை ஏற்படுத்தும் போது போக்குவரத்துக்கும் மாணவர்கள் வந்து பள்ளி கல்லூரி செல்ல முடியாது, குடியிருப்பு பகுதியெல்லாம் வெள்ளம் சூழ்ந்துருச்சு போன்ற பல்வேறு காரணங்களாக பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை விடப்படுகிறது. ஓகேங்களா? அதனால் நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூல் காலேஜஸ் போகும்போது ஏற்கனவே சொன்ன மாதிரி மார்னிங் ஒரு 7:30 முன்னாடி நியூஸை பார்த்துட்டு ஸ்கூல் காலேஜஸ் ரெடி ஆகிட்டு போங்க, சேஃபாக இருங்க. இந்த வடகிழக்கு பருவமழை காரணமாக விழுப்புரம் மாவட்ட சிஓ வந்து ஒரு அப்டேட்டை கொடுத்துருக்காங்க. கிளாஸஸ் 1-8 வரை நவம்பர் 1-ஆம் தேதி, அதாவது இன்றைக்கி வந்து ரீஓப்பன் பண்ணியாச்சு. ஆனால் விழுப்புரம் மாவட்டத்துக்கு மட்டும் இந்த பள்ளிகள் திறப்பது கிளாஸஸ் 1-8 வந்து தள்ளி வைக்கப்படுவதாக அறிவிப்பு கொடுத்துருக்காங்க. திருப்பி எப்போ ரீஓப்பன் பண்ணப்படும் அந்த கிளாஸஸ் 1-8 மாணவர்களுக்கான பள்ளி திறப்பு தேதியை பின்னர் அறிவிக்கப்படும். ஏன்னா மழை தொடர்ச்சியாக பெய்து கொண்டே வருது. ஒரு 2 நாள் கழிச்சு, ஒரு 3 நாள் கழிச்சு அறிவிக்கக்கூடிய பட்சத்தில் வந்து மீண்டும் மழை வரக்கூடிய பட்சத்தில் திருப்பி பள்ளி திறப்பு தள்ளி வைக்கணும். ஆல்ரெடி வந்து நவம்பர் 4-5-6 ஆல்ரெடி வந்து ஹாலிடேஸ், தீபாவளி ஹாலிடேஸ் இருக்குது. அதனால் தீபாவளிக்கு பிறகு மழை நிற்கக்கூடிய பட்சத்தில் நவம்பர் 8-ஆம் தேதி அந்த கிளாஸ் 1-8 வந்து விழுப்புரம் மாவட்டத்துக்கு திறக்க வாய்ப்பு இருக்குது. ஏற்கனவே பல்வேறு மாவட்டங்கள்லையுமே 1-8 வந்து ரீஓப்பன் பண்ணப்படலை. அதனால் சேஃபாக இருங்க. ஸ்கூல் காலேஜஸ் போகக்கூடிய அந்த மாணவ மாணவிகள் வந்து நாளைக்கு மார்னிங் வந்து நியூஸை பார்த்துட்டு பக்காவாக போங்க. நம்ம சேனல்லையும் உடனுக்குடன் அப்லோட் பண்ணுறோம். இந்த வீடியோ பிடிச்ச லைக் பண்ணிக்கோங்க. மறக்காமல் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. அல் தி பெஸ்ட். தேங்க்யூ.